அதுக்கு வந்து ரிவிஷன் இல்லை, நான் நோ ரிவிஷன் ஃபோகட்டன் லூப்பலா ஓகேயா. அது சுலபமோ கஷ்டமோ இங்க பாருங்க, எப்ப நீங்க அதை ரிவிஷன் பண்றீங்களோ, ரிபீட்டேஷன் ஓ ரிவிஷன், மீண்டும் மீண்டும் மீண்டும். இந்த ரிவிஷனுக்கு பேர் என்ன, இதத்தான் ஜபம் செய்யுங்கன்னு சொன்னாங்க. மந்திர அதாவது மந்திரத்தை உச்சரிங்கன்னு சொன்னாங்க. ஒரு வார்த்தை எப்ப மந்திரம் ஆகுது, ரிபீட்டேஷன் தான். ரிபீட் 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 ரிபீட்டேஷன் வெரி சிக்கியர். மீண்டும் 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 நினைக்க சொன்னாங்க. நீங்க ஒரு தடவை கடவுளை வணங்கினாலும் உங்களுக்கு வேலை செய்யாது, பல தடவை சொல்லணும் சொல்லணும். ஓம் சாந்தி சொன்னா வேலை செய்யணும். சில பேர் சில பேர் வேலை செய்யும் வலது இது வந்து லெஃப்ட் பிரெயின், இடது பக்கம் கூட ஒத்தாசு பிளாக்கி. நம்ம மூளையில கவனிக்கீங்க, மீண்டு வருவோம் இங்க பாருங்க எல்லாரும். நம்ம மூளையில இது வந்து ஃப்ரண்டல் லோப், ஃப்ரண்டல் லோப் பின்னாடி இருக்கு லைப்ரரி சொன்னீங்க. இதான் உங்களுடைய லைப்ரரி, இதெல்லாம் இருக்கிறது மெமரி, இங்க இருக்கு பவர் சரிதானே. அப்ப முன்னாடி தான் பவர் இருக்கு. இந்த முன்னாடி எங்க இருக்குன்னா யுவர் சென்டர் இந்த இடத்துல இருக்கு, அல்லது மோ யுவர் லெஃப்ட் இந்த இந்த இடத்துல இருக்கு. உங்க புருவம் இருக்குல்ல, யுவர் லெஃப்ட் ஹேண்ட் சைட் புருவம் இருக்குல்ல, அது அதை வச்சு சாச்சுக்கிட்டு பார்த்துக்கிட்டு என்ன படிச்சிருக்கணும்னு நினைவு உடனே நினைவு படிச்சிருந்து நீங்க நினைக்கிறீங்க நினைக்க முடியலன்னா இந்த டெக்னிக்கை பயன்படுத்துறீங்களா, ஒரு விஷயத்தை வந்து நினைக்கிறீங்களா, நடந்து முடிஞ்சதை நினைக்கிறீங்களா, நீங்க நடக்க போறதை நினைக்கிறீங்களா, எப்படி தெரிஞ்சுக்கிறது தெரியுமா? ஒரு புது செயலியோ நினைச்சுக்கிறது பாருங்க
இந்த ரிமைண்டர்ல நீங்க தனியாவும் பயன்படுத்தலாம், இன்ஸ்டன்ட் மெமரி எப்ப வேணாலும் தனியாவும் பயன்படுத்தலாம். நீங்க சேர்த்து பயன்படுத்திட்டா ரெண்டுமே கிடைச்சிடும். தனியா இப்ப எக்ஸாம் ஹாலில் நீங்க இதை மட்டும் பயன்படுத்தலாம். மாணவர்கள் மற்றவங்க ஒருவரை நீங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது வர எனக்கு எதுவும் ஞாபகம் வரட்டும், அது மேலதான் போய்கிட்டு ஏன் வந்து மகாபதர் பாபாஜி மேலேயே பார்த்தாரு சம்பவம் மேமரி த காஸ்மிக்கோட கம்யூனிக் பண்ணிட்டு இருக்காரு. காஸ்மிக்னா என்ன? வெளியே இருக்கிற வானம்லாம் கிடையாது, மூளைதான். மூளைதாங்க நம்ம காஸ்மிக், மூளைதான் நம்ம பிரபஞ்சம். இதுல எல்லாமே இருக்கு, எவ்ரிதிங் எல்லாம் இதுல இருக்கு. அதனாலதான் கண்ணை மேல பார்த்தாங்க. கடவுள் யார் இறைவன் எங்கன்னு கேளுங்க, அதாவது மேலதான் கடவுள். இன்னும் எந்த மேல? இதுக்கு மேல தானே உள்ளே சென்டர் பிரெயின், அதுல ஒரு இடம் இருக்கு. முன்னாடி அதிகமா படிக்கும் அடுத்தது இந்த மூளை நம்பர் 2. இந்த மூளைக்கு வந்து இந்த 6 AM ல இருந்து விடிய காலையில 6 மணி வந்து 7:30 PM மாலை 7 மணி வரை இந்த மூளோட ஃபங்க்ஷன் 50% இருக்கும். அதனால தான் காலையில படிக்க சொன்னாங்க, சாயங்காலம் படிக்கல, தப்பு கிடையாது. அதே மாதிரி இந்த மூளை 7:30 PM ல இருந்து விடிய கால 4 மணி வரைக்கும் அந்த மூளையுடைய ஃபங்க்ஷன் 20% தான். அப்ப இரவுல நீங்க படிக்கிறத குறைச்சுக்கிறது வேணாம்னு சொல்லுங்க. நீங்க ராத்திரியில படிச்சா யூ ஆர் மோர் அசிடிக், உங்க உடம்பு மோர் அசிடிக் ஆயிடும். கண்டிப்பா மைக்ரேன், வயித்த வலி, அல்சர் கண்டிப்பா இருக்கும். கண்டிப்பா இருக்கும். என்ன பாடி மோர் அசிடிக். அப்ப இது சரியா ஒன்னாவது டைம் தேவை. அடுத்தது அந்த மூளை வந்து நியூட்ரிஷன் வந்து எப்படி எடுத்தது தெரியுமா? எப்படி அது வந்து எல்லா நேரத்தும் அதை தேவை கிடையாது. மூளைக்கு வந்து எல்லா நேரத்திலையுமே சாப்பாடு தேவை கிடையாது. மூளை வந்து பிரேக்ஃபாஸ்ட் காலை உணவு இருக்கு, அதனால அதுக்கு பேர் பிரேக்ஃபாஸ்ட் காலை உணவு. ஒரு 10:15 ராத்திரி சீக்கிரம் சாப்பிட்டு காலையில பிரேக்ஃபாஸ்ட் நீங்க எடுக்கணும். நைட்ல 1 மணி 2 மணிக்கு நீங்க சாப்பிட்டீங்கன்னா காலையில பிரேக்ஃபாஸ்ட் எடுக்கணும் அவசியம் இல்லை. எடுத்தா டெபாசிட் ஆயிடும், ஏன்னா டைம் ஓடிடும், அந்த குளோக் ஓடிடும். ஒரு 12 hours ஆகுது அது கொடுக்கணும் நீங்க. அப்ப காலையில பிரேக்ஃபாஸ்ட் நீங்க சாப்பிடுறீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஒவ்வொருடைய ஃபங்க்ஷனுக்கு நல்லா பாருங்க, இது வந்து ரொம்ப முக்கியமானது. 60-80% உங்க பிரெயினுடைய ஃபங்க்ஷன் வந்து மூளை வந்து காலை உணவுல தான் பெரும்பாலும் நம்ம சாப்பிட்றது இல்லை. காலையில் ஏன் டாய்லெட்டுக்கு போகணுங்க, போ யார் வேணாம் போக கூடாது தானே சார் நான் சாப்பிடுவோம். எப்படி லோபம் பண்ணிக்கிட்ட பார்த்தீங்களா? ஆக ரெண்டாவது இதில் லஞ்ச் அப்படிங்கிற பகட் உணர்வு மனிதனுடைய மூளைக்கு 10-20% தான் வேலை செய்யும். நீங்க பாருங்க காலையில சாப்பிடாம நீங்க மத்தியானம் சாப்பிடுங்க, அதனால உங்களுக்கு ரொம்ப சீக்கிரம் வயசாயிடும். சின்ன பிள்ளையா இருப்பீங்க, வெளியே நீங்க சின்ன பிள்ளை, உள்ளே நீங்க வயதானவங்களா இருப்பீங்க. யுவர் பயாலஜிக்கல் ஏஜ் வந்து வயசாயிடும்.
அவங்களை பார்த்த ரொம்ப வயசாக தெரியும், நம்மளே இருக்கிறதுல வயசாயிடும். மூணாவது வந்துட்டு என்ன, இரவு உணவு ஏற்கனவே 30-40% கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுறேன். அப்ப காலையில் அதிகம் சாப்பிடுறது, அதை இரவு நீங்க கொஞ்சமாவது சாப்பிட்டு படுங்க. என்னைக்காவது ஒரு நாள் சாப்பிடாம படுக்கலாம், தப்பு கிடையாது. நீங்க ராத்திரிங்க சாப்பிடலைன்னா காலையில உங்களுக்கு மெமரி பரவாயில்ல. நீங்க ராத்திரி சாப்பிடாம படுங்க, காலையில ஒரு 11 மணியோட உங்களுடைய சாப்பாடு எல்லாம் எனர்ஜி போயிடும். பாருங்க, 11 மணிக்கு பிறகுதான் உங்களுக்கு தலைவலி ஆரம்பிக்கும், டென்ஷன் ஆரம்பிக்கும். உங்களுக்கு புரியுதா? அப்ப ஒரு சாப்பாடு வந்து எல்லா நேரமும் அதுக்கு தேவை கிடையாது. குருவிலாம் எல்லா நேரமும் சாப்பிட்டுருக்கு. எந்த நாயாவது ராத்திரி 12 மணிக்கு நாசிக்காட்டா சாப்பிடுதா? அல்லது பெக்கில உட்காந்துருக்கா, எக்ஸில இருக்கா, கண்டாக்கில இருக்கா? இல்ல இல்ல, எந்த சிட்டுக்குருவி இல்ல இல்ல, அது அது எல்லா நேரமும் சாப்பிடாது. அதுக்கு அதுக்கு குறிப்பிட்ட டைம் அதுக்கு வேணும். ஜிங்கோ